ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கரூர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்சிஆர்டி கிளாஸ் சிக்ஸ் சயின்ஸ் சாப்டர் செவன் கெட்டிங் டு நோ பிளான்ஸ் பார்ட் 14. இந்த பகுதியில் ஃப்ளவர் அண்ட் இட்ஸ் பார்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக ஃப்ளவர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஹெர்ப்ஸ், ஸ்ரப்ஸ், ட்ரீஸ், கிளைம்பர்ஸ், கிரீப்பர்ஸ், எது எதுனாலும் எல்லா பிளான்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். ஆனால் அதனுடைய ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும், அட்ராக்டிவ் கலர்ஸில் இருக்கும், ஸ்வீட் ஃப்ராக்ரன்ஸோட இருக்கும். பார்த்தீங்கன்னா ரெட்டு, பர்பிள், ஆரஞ்சு, ஒயிட்டு, மிக்ஸ்டு கலர்ஸ், ப்ளூ, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஃப்ளவர்ஸ் இருக்கும். இந்த ஃப்ளவர்ஸ் தான் வந்து ஒரு பிளான்ட்டுக்கு அட்ராக்ஷனை கொடுக்கக்கூடியது. அதே போல் இந்த ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டினுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கனாக இருக்குது. அதாவது ஒரு மரம் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு செடியோ மரமோ அதுலேருந்து வர ஃப்ளவர்ஸ்லேருந்து தான் ஃப்ரூட்டு கிடைக்கும். அந்த ஃப்ரூட்லேருந்து தான் சீடு கிடைக்கும். அந்த சீட்லேருந்து தான் மறுபடியும் செடியும் மரமும் வளர ஆரம்பிக்கும். இது ஒரு சைக்கிள். ஸோ ஃப்ளவர் அப்படிங்கிறது பிளான்ட்டினுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். இப்போ அந்த ஃப்ளவர்னுடைய பார்ட்ஸ் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ளவரை வந்து பட் ஸ்டேஜ்லேருந்து, அதாவது ஃப்ளவராக விரிகிறதுக்கு முன்னாடி பட் ஸ்டேஜ்லேருந்து பார்க்கலாம். பட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒரு லீஃப் மாதிரி இருக்கிற பார்ட்னால ஃப்ளவர் வந்து ப்ரொடக்ட் பண்ணப்பட்டிருக்கும். அதுக்குள்ளே ஃப்ளவர்ஸ் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக அது மலர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மலர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனை பேக் சைடு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சரில் லீஃப் மாதிரி ஒரு பார்ட் இருக்கும். அந்த பார்ட்டுக்கு பேர் தான் செப்பல்ஸ் அல்லது புற இதழ்கள். அதே நீங்கள் ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கலர்ஃபுல் பெட்டல்ஸ் இருக்கும். அது ஃப்ளவர் வந்து மலர்ந்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் ப்ளூமிங். அதுபோல் அதனுடைய இன்னர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு ரெண்டு மூணு பார்ட் வந்து இன்னர் பார்ட்ஸ் இருக்கும். அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக இன்னர் பார்ட்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃப்ளவர் கம்ப்ளீட்டாக ப்ளூம் ஆனதுக்கப்புறம், விரிஞ்சதுக்கப்புறம் அந்த கீழே லீஃப் மாதிரி இருக்கிற பார்ட்டுக்கு பேர் செப்பல்ஸ் அல்லது புரைதல்கள். அப்புறம் அந்த கலர்ஃபுல் பார்ட்டு பேர் வந்து பெட்டல்ஸ் அல்லது இதழ்கள், மலரோட இதழ்கள். அடுத்து கம்பி மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும். அதில் நல்லா லெங்க்தாக இருக்கிற போர்ஷனுக்கு பேர் ஃபிலமெண்ட்டு. அது வந்து மகரந்த இலை தமிழில். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலமெண்ட்டுக்கு மேலே ஒரு சின்ன போர்ஷன் பல்ஜான மாதிரி இருக்கும். அது வந்து ஆந்தர், அது வந்து மகரந்த கூடு. இந்த ரெண்டும் சேர்ந்து வந்து போர்ஷன் வந்து ஸ்டேமன், மகரந்த கேசரம். ஃபிலமெண்ட்டும் ஆந்தரும் சேர்ந்தது ஸ்டேமன். இதுதான் வந்து மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். அடுத்து சென்டரில் கீழே கொஞ்சம் பல்ஜான மாதிரியும் அதுலேருந்து கொஞ்சம் லெங்க்தாக கம்பி மாதிரி வரும். அதுக்கு மேலே சின்னது போர்ஷன் இருக்கும். மேல் போர்ஷனுக்கு பேர் ஸ்டிக்மா. அந்த மேல் போர்ஷனையும் கீழே அந்த பல்ஜாக இருக்கிற போர்ஷனையும் இணைக்கிற போர்ஷனுக்கு பேர் ஸ்டைலு. கீழே பல்ஜாக இருக்கிற போர்ஷனுக்கு பேர் ஓவரி அல்லது கருப்பை. அந்த ஓவரிக்குள்ளே பீட்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் ஓவியூல்ஸ். அதுவும் இதில் வந்து ஓவரி தான் நமக்கு வந்து ஃப்ரூட்டாக கிடைக்கும் மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம். ஓவியூல் தான் வந்து சீடாக கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி, ஓவியூல் இந்த நாலும் சேர்ந்த பகுதிக்கு பேர் கலெக்டிவாக பிஸ்டில். இப்போ நம்ம அந்த செப்பல்ஸ்க்கு கீழே கொஞ்சம் பல்ஜாக இருக்கிற பகுதிக்கு பேர் ரிசெப்டக்கிள். இது எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கிற அந்த பகுதி ஸ்டெம்முக்கு பேர் பெடுங்குல். கம்ப்ளீட் ஃப்ளவரையும் அதான் தாங்கிட்டு இருக்கும். அதுக்கு மேலே தான் மீதி இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் வரும். இதில் பிஸ்டில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆஃப் த ஃப்ளவர். இப்போ இந்த பகுதியினுடைய சம்மரியை பார்த்துடலாம். இந்த பகுதியில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா மற்ற பகுதிகள் மாதிரி இல்லாமல் ஃப்ளவர்ஸ் வந்து கலர்ஃபுல்லாகவும் இருக்கும்,
டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும், அதே போல் நல்ல நறுமணம் கொண்டதாக இருக்கும், ஃப்ராக்ரனேட்டடாக இருக்கும். அதே போல் இது ஒரு ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆஃப் த பிளான்ட். அப்புறம் மலர்றதுக்கு முன்னாடி பிஃபோர் ப்ளூமிங் வந்து பட் ஸ்டேஜில் இருக்கும். பட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஃப்ளவரையும் கவர் பண்ணி ஒரு போர்ஷன் இலை மாதிரி இருக்கும், அந்த இலைக்கு பேர் செப்பல்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னர் போர்ஷன் அல்லது ஃப்ரண்ட் போர்ஷன் ஆஃப் த ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸு, ஸ்டேமன், அது ஆந்தரும் ஃபிலமெண்ட்டும் சேர்ந்த போர்ஷன் ஸ்டேமன், அதே போல் பிஸ்டில், இது வந்து ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி அண்டு ஓவியல்ஸ், இது நாலும் கலெக்டிவாக பிஸ்டில் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல் அதுக்கு கீழ் பகுதி செப்பல்ஸ் கீழே கொஞ்சம் பல்ஜாக இருக்கிற பகுதி ரெசப்டக்கல் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கிற ஸ்டெம்மு மாதிரி இருக்கிற பகுதி பெடுங்கல் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த பகுதியில் இதனுடைய ஃபங்க்ஷன்ஸை ப்ரீஃபாக பார்க்கலாம். Now we came to the end of Classic Science Getting to Know Plants Part 14. இதனுடைய கண்டினியூட்டியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன்.